முறவுலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் நிற்கிறேன். கொழும்பில் வந்து பெட்டா மாகட்டுக்குள்ளே நிற்கிறேன். இன்றைக்கு வந்து பெட்டா மாகட்டில் வந்து மிரக்கரி நிலவரங்கள் வந்து கொழும்பில் எப்படி இருக்குன்றது தான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு தான் மிக பிரமாண்டமான மிரக்கரி மாகட் இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ மிரக்கரி என்னென்ன விலை போகுதுன்றது தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த காணொலி மூலியமாக வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான பெரிய மார்க்கெட். இங்கேருந்து அங்கே இந்த தொங்கல் வரைக்கும் இருக்குது பாருங்க. இப்போ இதால் போய் நாங்கள் என்னென்ன இருக்குன்ற பார்ப்போம். இன்னும் கேட்டீங்கன்னா இந்த பழங்கள் வச்சு விற்று கொண்டிருப்பாங்க. உள்ளுக்கு என்ன விலையில் என்ன மாதிரி விற்கிதுன்றதெல்லாம் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். சரிதானே? இது வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய மார்க்கெட் உண்டு. இங்கே என்னென்ன விலையில் எப்படி விற்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க, இது இந்த இது வந்து 250 கிராம் வந்து 120 ரூபா விற்கிறாங்க. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கிராம் 160 ரூபா போகுது. அதோட தேசிப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 கிராம் வந்து 150 ரூபா. எல்லாம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் அழகாக இருக்குது பாருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளி இருக்குது. ஓ, வெள்ளைக்கூடா உள்ளி என்ன சொல்லலாம்? வெள்ளைக்கூடு, பச்சை மிளகாய், தக்காளி பழம். எப்படி அண்ணா விலையில எப்படி போகுது? விலைகளெல்லாம் இந்த பூ பண்ணாங்க, போட்டில் போட்டிருக்கோம். 100 கிராம் 160 ரூபா இஞ்சி, தேசிக்காய் 200 கிராம் 150 ரூபா. இது வந்து வெள்ளாரிக்காய் 250 கிராம் 100 ரூபா. உள்ளின்னு சொல்லலாம், வெள்ளைப்பூடுன்னு சொல்லலாம். 250 கிராம் 150 ரூபா. இது பச்சை மிளகாய், இங்கிலீஷ் சொல்லலாம் கிரீன் சில்லி, 250 கிராம் 100 ரூபா. தக்காளி பழம் அழகாக இருக்குது. தக்காளி பழம் தக்காளி வந்து 500 கிராம் 120 ரூபா. மார்க்கெட்டில் இருந்து கொண்டு வர 110 ரூபா. 10 ரூபா கட்டி வச்சு விற்கிறோம். இவர் வியாபாரி, இவர் முதலாளி. நன்றி அண்ணா, நன்றி நன்றி அண்ணா. பார்த்தீங்கன்னா விஷயம் சொல்லிங்கன்னா இந்த வரங்க இஞ்சி எல்லாம் பார்க்க அழகாக இருக்குது பாருங்க. 100 கிராம் வந்து 160 ரூபா, இந்த 1600 ரூபா போய்கொண்டிருக்கு. இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சரக்கு தூள்கள் எல்லாமே இப்படி தான் விற்பாங்க பாருங்கள். இந்த சின்ன சின்ன பைக் பண்ணியே வச்சுருப்பாங்க. அதனால் வந்து சுகம் அந்த ஆக்களுக்கு மணிட்டு போக பாருங்க. இது வந்து சோயா மீட், அந்த விநாயகிரி அப்பளம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் இருக்குது. பழங்களை பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குங்க பாருங்க. இதான் பாருங்கள் அப்பா, 1 கிலோ வெளிமடை உருளைக்கிழங்கு வந்து 200 ரூபா. 1 கிலோ 200 ரூபா பாருங்க, இஞ்சி பாருங்கள். இது வெளிமடையன்னு சொல்கிறது வந்து நோரேலியா உருளைக்கிழங்கு. எங்கன்ட்டு ஸ்ரீலங்காலேயே உற்பத்தி ஆகிற உருளைக்கிழங்கு வந்து கிலோ 200. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இறக்குமே யாராவது 180 ரூபா. 1 கிலோ பெரியவங்க 320 ரூபா. 1 கிலோ ராகலக்கிழங்கு 250 ரூபா. இஞ்சி பாருங்க, இது ராகல எங்கன்ட்ட நாட்டிலேயே விளைகிறது பார்த்தீங்களா. இப்படித்தான் வந்து எங்கன்ட்ட கொழும்பு மார்க்கெட், கொழும்பு பெட்டா மிரக்கரி மார்க்கெட் வந்து இப்படித்தான் இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும் பார்த்தீங்களா, செம்மையாக அந்த அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இல்லை யாழ்ப்பாணத்தில் குயிச்சு குயிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக அழகாக அழகாக அடுக்கி வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு வந்து போவாங்க மக்களே. அதோட பார்த்தீங்கன்னா இந்த தூடம்பழம் பார்த்தீங்களா, நம்ம அப்படி நிறைய இருக்குது. இந்த குடமிளகா கூட இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து நுவரேலியா கெண்டி, அந்த நுவரேலியால தான் முக்கியமா இதெல்லாம் உற்பத்தி ஆகிற பார்த்தீங்களா. இஞ்சால பார்த்தீங்கன்னா கருவாடுகள், இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 1/2 கிலோ 100 ரூபா. 1 கிலோ தக்காளி பழம் 200 ரூபா விற்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாமே வந்து அழகழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஒரு அழகா இருக்கும். இப்போ தான் வந்து கடத்தில் வந்து வந்துருக்காங்க சொன்னால் இப்போ தான் வந்து 10 மணி ஆகிக்கொண்டிருக்கு. அந்த முன்னோ காட்டின மாதிரியே பாருங்கள், இந்த சரக்கு தூள்கள், புளி, தூள் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து பெக் பண்ணி வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மல்லி, ஏலம், கராம்பு இதில் எல்லாமே வந்து தனித்தனியாக அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தா மேலே இங்கே பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மூட்டி ஒரு ஐயா அதுக்கிட்டு வரேன். ஓ, இங்கே வந்து நாட்டா வேலை செய்கிறாக்கள் வந்து அதிகமாக இருப்பேன். வேணும் சொன்னால் இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுன்றபடியா பார்த்துங்க. இங்கே வந்து பிரச்சனை இல்லை. என்ன சொன்னால் விலையை போட்டிருக்கிறபடியால் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 250 ரூபா இருந்தாங்க நீ போட 100 ரூபா கொடுத்துட்டு வண்டிட்டு போக வேண்டியதான். பச்சை மிளகாய் 250 கிராம் 100 ரூபானா 1 கிலோ வந்து 400 ரூபா விற்கிறாங்க பாருங்க. இப்படி அழகழகாக அந்த மரக்கறி அடிக்கி வச்சுக்காங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து அப்படி அந்த கொட்டி போட்டு அள்ளி வச்சுருப்பாங்க. இதை பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த சரக்கு தோல் விற்கிற கடை தான் பாருங்க. பப்பாசி பழம் இருக்குது, அந்த பிளாம்பழம்,
மற்றபடி நிறைய கடைகள் நிறைய விதமானதுகள் இருக்கு. இது வந்து கொழும்பு ஃபெட்டாக்குல இருக்கிற மரக்கரை மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, கத்திரிக்காய் வந்து 500 கிராம் 100 ரூபா, ஒரு கிலோ 200 ரூபா தான். நல்லா மலிவு தான், கொஞ்சம் நல்ல மலிவாக விற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த கேரட் வந்து 240 ரூபா ஒரு கிலோ, அரை கிலோ வந்து 120, பாக்கா வந்து 120 ரூபா. எல்லாமே மலிவாக தான் இருக்கும். மரக்கறி வந்து நல்லா மெலிஞ்சிட்டு போல. பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு குடலங்காய் இருக்குது பாருங்க, அரை கிலோ வந்து 100 ரூபா. எல்லாமே மரக்கறி வந்து 200 ரூபாக்குள்ளதான் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, கொஞ்சம் மரவள்ளி இதை பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிலோ 160 ரூபா, 200 ரூபா விற்கிறாங்க. கொஞ்சம் இந்த நல்ல உருளைக்கிழங்கு பாருங்க, இந்த 100 ரூபா, அரை கிலோ 100 ரூபா, நல்ல வழியாக இருக்குது. பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த சரக்கு தோல் விற்கிற கடை தான் வந்து. இது என்ன விலையே நான் உண்டு போகுது ஒரு பேக்கெட் வந்து? இந்த பேக்கெட் வந்து என்ன தோல் இது? என்ன தோல் இது? என்ன தோல், என்ன என்ன சாம்பார்? மசாலா தோல், 80 ரூபா பாருங்க. இதெல்லாம் வந்து இப்படி பேக் பண்ணி தான் இப்படி வச்சுருப்பாங்க, பார்க்க அழகாக இருக்கணும். இது என்னென்ன இது? சவரிசி. இது வரும் சவரிசி இருக்குது. நன்றிண்ணா. புத்தூள்கள் எல்லாம் வந்து நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்களா. இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பழ கடை இருக்குது. இது வந்து கதளிப்பழம், இதரப்பழம். இந்தியாவில் வந்து இந்த சீனி கதளி தான் கொழம்பு. ஆ, இந்த வத்தக்கிழங்க பாருங்க, சூப்பர் கழுவி கழுவி போடுங்க. ஆமாம், பார்க்கறதுக்கு மழை வெஞ்சி வரும். அள்ளிவி சூப்பர் நீட்டாக வை கொடுத்து பாருங்களா. எல்லாமே ஒரே விலையில தான் விற்று கொண்டிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு மேலே ரம்யமாக இருக்குது. கருவாடு கடை பார்த்தீங்களா, கருவாட்டு கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமாக எல்லாமே வந்து வெட்டி வெட்டியே வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு பேர்களில் இருக்குது. 100 கிராம் வந்து ஒரு 250 ரூபா அந்த கேட்டகரியில் இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, கருவாடுகள் வந்து வேறு லெவலில் வைக்கப்பட்டிருக்கு. இது பாருங்க, இது வந்து ராலில் செய்கிற ரால் கருவாடு. இதுவும் ரால் கருவாடு தான். இதெல்லாம் அந்த மெல்லிய மீனாக இருக்குது, சும்மா பொறிச்சு சாப்பிட போகிற லெவலில் இருக்குது. பார்த்துங்களா, அந்த தொங்கல்லேருந்து இப்போ நாங்கள் இந்த தொங்கல் வரைக்கும் வந்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பழக்கடை. இந்த பேக் வந்து 50 ரூபா, இந்த பேக் வந்து 50 ரூபா பார்த்துக்கேன். இதில் வந்து வாழைப்பழக்கடை. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழக்கடையாக இருக்குது. இந்த கூடுதலாக வந்து இந்த சிறிய வியாபாரிகள் இங்கே அதிகமாக இருப்பாங்க. இப்படி இந்த பண்டில்களில் வச்சு வச்சு தான் வியாபாரம் செய்வாங்க. நிறைய பண்டில்கள் இருக்கு. சுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னாலே பண்டிலான் இருக்கு. இது வந்து அந்த அதிஸ்தலாப டிக்கெட்டு, இலங்கை அரசாங்கத்தாலேயே செய்யப்படுற ஒரு அதிஸ்தலாப டிக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 8ஆம் மார்க்கெட்டுக்கேந்து வெளியில் வந்துட்டோம். சரிதானே, இப்போ மரக்கறிகள் எல்லாம் இன்னவில விற்கிதுன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த வீடியோ ஒரு சிறிய வீடியோ தான். இதை இதோட முடிச்சுக்கிறேன் மக்களை.